இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சேலத்து ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு. இது சேலத்துல தாங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த தட்டுவடை செட்டு. இதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆர்டினரியா நம்ம வீட்டில் சமைக்கிற கொத்தமல்லி சட்னி, ஆர் வந்து ரெட் சட்னின்னு பசங்க சொல்லுவாங்க, க்ரீன் சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கொத்தமல்லி சட்னி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சட்னி இருந்தாலும் ரெண்டு சட்னி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது என்னதுன்னா, தக்காளி சட்னி நல்லா ரெட்டிஷாக நல்லா நிறைய காரம் அந்த மாதிரி புளிப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அந்த சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் வந்து கேரட் துருவியிருக்கேன், அப்புறம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் துருவியிருக்கேன், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது என்னது அப்படின்னா, கொத்தமல்லி லீஃபு. இப்போ எப்படி ரொம்ப சிம்பிளுங்க, இதுக்கு தேவையானது வந்து தட்டுவடை தான் மெயின். அதான் தட்டுவடை எடுத்துக்கிட்டேன் நான். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி தட்டுவடை எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தில் மெயினாக வந்து இந்த மாதிரி ரோட்டில் அதாவது கடைகளில் வந்து ரொம்ப ஸ்பெஷலு, ரொம்ப மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மேபி இப்போ வந்து தக்காளி சட்னி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டுவடை எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட்டு பீஸ் ஆஃப் கேரட் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட், உங்களுக்கு பீட்ரூட் ஒரு 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 இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இது போட்டுங்க. அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிசா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொத்தமல்லி லீஃப் வந்து கட் பண்ணது இந்த மாதிரி ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். இது அப்படியே இங்கே வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தட்டுவடை எடுத்துகிட்டு இன்னொரு தட்டுவடை செட் எடுத்துகிட்டு அது மேலே திரும்ப இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் அதாவது மேலே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த செட்டு இப்படி இருக்கும், அதாவது இப்படி கொடுத்துருவாங்க. எப்படி அப்படின்னா, இப்படி அரேஞ்ச் ஒன் மோர் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. அதாவது ஒரு தட்டுவடை செட் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு செட்டு, கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா இல்லை அப்படின்னா லெமன் கூட கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம், அதுவும் கொஞ்சம் டேஸ்டியாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்சோ இந்த கொத்தமல்லி லீஃபு நல்லா அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி சட்னி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா காரமாக இது காரமாக அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நார்மல் இதை விட கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் காரம் தான் போட்டுக்கேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து தட்டுவடையில் இந்த மாதிரி ஒன் மோர் இது அப்ளை பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தட்டுவடை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ஆக்சுவலி சாப்பிட்ற ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சேலத்தில் தான் ரொம்ப ஸ்பெஷலு. இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வாயில் ஃபுல்லாக போடுற வேண்டியதான், எல்லாம் கடிச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெட் சட்னியோ இல்லை க்ரீன் சட்னியோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரோடு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பழகிட்டாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்ற மெத்தட் மட்டும் இந்த ஃபுல்லாக க்ளோஸ்டாக பண்ணி பண்ணோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து சேலத்தில் தான் இது ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் மற்ற ஏரியா பீப்புள்ஸ் தெரியுதா என்னென்னு தெரியல. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஏரியாவிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸு அது இது கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது.